பொடுகு தொலையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய வீடியோவில் ஒரு பயன் தரக்கூடிய தீர்வை தரப்போகிறோம். முக்கியமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி பொதுவாக எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பொடுகு தொல்லை. பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு முடி உதிர்வு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே பொடுகு தொல்லையை நீங்கள் நிவர்த்தி செய்கிற நேரம் முடி உதிர்வில் இருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதோட ஒலிவ் எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயை வச்சுக்கொண்டு இந்த பொடுகு தொலையை நாங்கள் இலகுவான முறையில் நீக்கலாம். அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ண வேணும் என்று சொன்னால், குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக தேங்காய் எண்ணெயையும் அதே போல ஒலிவ் எண்ணெயையும் சம அளவில் எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் கொஞ்சமாக அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் மிதமாக சூடாக்க வேணும். இது இளஞ்சூடாக இருக்கிற நேரமே இறக்கிட்டு அந்த இளஞ்சூடான பதத்தில் இருக்கிற நேரமே உங்களுடைய தலைக்கு நீங்கள் மசாஜ் பண்ணணும். அதுவும் எந்தெந்த இடங்களில் பொடுகு அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த இடங்களுக்கு நீங்கள் எண்ணெயை பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும். 20-30 நிமிஷங்கள் வரைக்கும் நல்ல மசாஜ் பண்ணதுக்கு பிறகு வழமையாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை கொண்டு நீங்கள் குளிக்கலாம். வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்க என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய தலையில் இருக்கிற பொடுகு தொல்லை இலகுவாக நீங்கி உங்களுடைய கூந்தல் பாதுகாக்கப்படும். அது மாத்திரமில்லாமல் முடி உதிர்வு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த எளிமையான வழிமுறை ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நிறைய பேருக்கு இளநரை இருக்கும். இவ்வாறானவர்கள் இந்த எண்ணெய் மசாஜ் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி செய்தீங்க என்று சொன்னா உங்களுடைய தலையில எந்த விதமான பொடுகும் இல்லாம தலை நல்ல சுத்தமாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஒரு பயன் தரக்கூடிய வீடியோல நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.